வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சவுந்தரநாதன் சவுந்தரராஜ். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் தொலைபேசியில் உரையாடிய இந்திய பிரதமர். வெளியானது திமுக தேர்தல் அறிக்கை, 500 வாக்குறுதிகள் உள்ளடக்கம். மியன்மாருக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் நாட்டு மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம், அமெரிக்கா அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜால் மாவட்டத்தில் 4 பேர் உட்பட வடமாகாணத்தில் 19 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி நேற்றைய தினம் 485 பேருக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் ஜாழ் மாவட்டத்தில் 4 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 2 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 13 பேருக்கும் தொற்று உருவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொற்றுக்குள்ளான 13 பேரில் 11 பேர் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண காணி ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் பின்னணியில் நல்ல நோக்கம் இல்லவே இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். உறுப்பினர் மனோ கணேசன் தனது பேஸ்புக் பக்கத்தில் கூறியுள்ளதாவது, ஜாழ்ப்பாணத்தில் இருந்து காணி ஆவணங்களை இரவில் கொண்டு போனார்களா? இரவில் கொண்டு போனார்களா என்பதல்ல பிரச்சினை, காணி ஆவணங்களை கொண்டு போய்விட்டார்கள் என்பதே பிரச்சினை. வட மாகாணத்தில் ஜாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களின் காணி அதிகாரங்களை அனுராதபுரத்திற்கு மாற்றும் இந்த அரசின் நிலைப்பாடு நல்ல நோக்கம் கொண்டதல்ல. எனக்கு கிடைத்துள்ள தகவல் இதுதான். ஆவணங்கள் அனைத்தும் போய்விட்டனவா இல்லையா என்பது தெரியவில்லை. இது பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்டறியலாம் என கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியுள்ளார். இருதரப்பு மற்றும் பல்தரப்பு விடயங்களின் அபிவிருத்தி மற்றும் நடப்பு ஒத்துழைப்பு விவகாரங்கள் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் இதன்போது கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் COVID-19 சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட விடயங்களில் உரிய அதிகாரிகளுக்கு இடையிலான தொடர்பை தொடர்ச்சியாக பேணுவதற்கு இருநாட்டு தலைவர்களும் இணங்கி உள்ளதாக இந்திய பிரதமரின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அயல் நாட்டிற்கு முன்னுரிமை கொள்கையின் முக்கியத்துவம் தொடர்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பல்கேவுடனான சந்திப்பு ஜால் கொக்கவில் பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை வலியுறுத்துவதில் இந்தியா காத்திரமான பங்கை வகிக்க வேண்டுமென எடுத்து கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா பாதுகாப்பு நலன்களுக்கு தமிழர் தேசம் ஒரு கவசமாகவே இருக்கும் என்றும், நாம் இந்தியா நலன்களுக்கு எதிரானவர்கள் அல்லர் என்றும் இதன்போதே சுட்டி காட்டியதாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்தோடு பூகோள அரசியல் போட்டியின் பகுதிகளாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியை இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு வழங்குவதை நாம் எதிர்ப்பதாகவும் அவர் சுட்டி காட்டியுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில் 500 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளதாக முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக சார்பில் 173 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதையடுத்து இன்று திமுகவின் தேர்தல் அறிக்கையை அதன் தலைவர் முனகானா ஸ்டாலின் வெளியிட துரைமுருகன், டிஆர் பாலு ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து உரையாற்றிய முனகானா ஸ்டாலின், தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதில் பெருமைப்படுகின்றேன், வேட்பாளர் பட்டியலை கதாநாயகன் என கூறுகின்றனர், தேர்தல் அறிக்கை மூலம் இரண்டாவது கதாநாயகனை வெளியிடுகின்றேன், 500 மேற்பட்ட அறிவிப்புகள் வாக்குறுதிகளாக உள்ளன, கருணாநிதி செல்வத்தை போல் செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம், உள்ளூராட்சி தேர்தலை அதிமுக அரசு அரைகுறையாக நடத்தியுள்ளது, அதனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைக்க மாட்டோம் என தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் இராணுவ ஆட்சி மற்றும் வன்முறை காரணமாக
நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் நாட்டு மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம் அளிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தற்காலிகமாக பாதுகாக்கப்பட்ட நிலை என்ற முடிவின் கீழ் மியான்மர் நாட்டவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் அலோஸ் ஜாண்டோட் மயோஸ்காஸ் தெரிவித்தார். இதன்படி மியான்மர் மக்கள் தற்காலிகமாக அமெரிக்காவிலேயே இருக்க முடியுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைத்துவிட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டின் தலைவர் ஆங்சான் சூகி, ஜனாதிபதி வின் மைண்ட் உட்பட 100க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்களை இராணுவம் கைது செய்து சிறை வைத்துள்ளது. இராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் பலர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் போராட்டத்தை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக இராணுவம் ஒடுக்கி வருகிறது. ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 70 கடந்து விட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பிரித்தானியா பொருட்களின் ஏற்றுமதி ஜனவரி மாதத்தில் 40.7% வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் போயன்ஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இறக்குமதி 28.8% சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையில் புதிய வர்த்தக விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. கூர்மையான வீழ்ச்சி இருந்த போதிலும் இது தற்காலிக காரணிகளின் விளைவாக இருக்கலாம் என்று தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகம் கூறியுள்ளது. இதற்கிடையில் 3வது முடக்க நிலை நடைமுறைக்கு வந்ததால் ஜனவரி மாதத்தில் பிரித்தானிய பொருளாதாரம் 2.9% குறைந்து விட்டதாக புதிய தகவல் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் தொற்று நோய் தொடங்குவதற்கு முன்பு இருந்ததை விட பொருளாதாரம் இது 9% குறைவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் தொலைபேசியில் உரையாடிய இந்திய பிரதமர். வெளியானது திமுக தேர்தல் அறிக்கை, 500 வாக்குறுதிகள் உள்ளடக்கம். மியான்மருக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் நாட்டு மக்களுக்கு தற்காலிக அடைக்கலம், அமெரிக்கா அறிவிப்பு. இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழன் 24 தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்.